என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மே மாதம் ரிலீஸ் ஆக போகிற டாப் 10 மொபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌதம் ஜி சேனல். வாங்க வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு மொபைல் கொண்டு வந்துருக்கோங்க. இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசஸரோட சூப்பரான ப்ராசஸரோட வருது. வேறு இதோட பேட்டரி பற்றி பார்த்தோம்னா 5020mAh பேட்டரியோட வருது. இதோட ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 48MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 5MP ப்ளஸ் 2MP வருது. இதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32MP வருது. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 inch வருது. இதோட ஓவரால் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ப்ரைஸ் வருது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப சூப்பரானதாக இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். இப்போ நம்ம செகண்ட் மொபைல் பற்றி பார்ப்போம், ரெட்மி 10 ப்ரோ. இந்த மொபைலோட ப்ராசஸரும் கேமராவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 865 கிடைக்கிது ப்ராசஸர். இதோட பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரியோட கிடைக்கிது. இதோட கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 12MP ப்ளஸ் 20MP குவாட் கேமரா கிடைக்கிது. இதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20MP கிடைக்குது. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 6.67 inch கிடைக்குது. ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 51,190 rupees சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் தான், கன்ஃபார்ம் கிடையாது. இது கொஞ்சம் நல்ல ஃபோன் தான், வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ப்ராசஸர் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம தேர்ட் மொபைல் பற்றி பார்ப்போம், ரியல்மி நார்சோ. ரியல்மி நார்சோவில் உங்களுக்கு ரெண்டு மாடல் வருது. ஒன்று வந்து 10A, இது ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் 1.5 மாதம் முன்னாடியே அது பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இதுதான் இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து மீடியா டெக் ஹீலியோ G80 ப்ராசஸர் கிடைக்குது. கூடவே 5000mAh பேட்டரியோட கொடுக்குறாங்க. இதோட ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 48+8+2+2MP கிடைக்குது. வேறு இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16MP கிடைக்குது. வேறு இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 6.5 inch கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்குது. வேறு இதோட ப்ரைஸ் ப்ரைஸிங் பற்றி பார்த்தோம்னா 15,000 சொல்கிறாங்க. இது நல்லாவே ஒரு பட்ஜெட் ஃபோன் தான், நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் மொபைல் பார்க்க போகிறோம், விவோ V19 Pro. இதான் ஃபோர்த் மொபைல். இந்த மொபைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 730G கிடைக்குது ப்ராசஸர். இதோட பேட்டரி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரியோட கிடைக்குது. இதோட ரியர் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48+8+2+2MP கிடைக்குது. இதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32+8MP டுவல் கேமரா கிடைக்குது செல்ஃபியில். வேறு இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 6.5 inch கிடைக்குது. ப்ரைசிங் பற்றி பார்த்தீங்கன்னா 34,990 rupees சொல்கிறாங்க. நல்ல மொபைல் தான் இது. இப்போ நம்ம ஃபிஃப்த் மொபைல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து ரியல்மி X3. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்னாப் ட்ராகன் 765G கிடைக்குது மொபைல் ப்ராசஸர். இதோட கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 48+8+2+2MP கிடைக்குது. இதோட செல்ஃபி கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 16+2MP கிடைக்குது. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4200mAh பேட்டரி, நல்லாவே சூப்பராக இருக்கும் பேட்டரி. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 6.57 inch கிடைக்குது. இதோட டோட்டல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 16,000 வருது. நல்லாவே சூப்பர் ஃபோன் தான். சிக்ஸ்த் மொபைல் பற்றி பார்க்க போகிறோம், ரெட்மி K30. இந்த மொபைலோட கேமராவும் பேட்டரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகன் 730G வருது. இதோட ரியர் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 64+8+2+2MP வருது. இதோட செல்ஃபி கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 20MP+2MP வருது. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 6.7 inch வருது. பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரியோடு வருது. இதோட ப்ரைஸ் வந்து 16,190 rupees சொல்கிறாங்க. நல்ல மொபைல் தான். செவன்த் மொபைல் பற்றி பார்ப்போம், OnePlus 8 Lite. இதான் மொபைல். இந்த மொபைலோட ஸ்பெஷல் வந்து பார்ப்போம், Snapdragon MT6889 ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. இதோட பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா 4000mAh பேட்டரின்னு சொல்கிறாங்க. இதோட கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 48+16+12MP சொல்கிறாங்க. ரியர்க்கில் பார்த்தீங்கன்னா 16MP சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 34,000 something சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான மொபைல் தான். மே மாதம் ரிலீஸ் ஆகிரும். இப்போ நம்ம 8th மொபைல் பற்றி பார்ப்போம், சாம்சங் கேலக்ஸி A31 சொல்கிறாங்க. இந்த மொபைல் வந்து இந்த மொபைலோட ப்ரைஸிங் ஸ்டாண்ட் இந்த மொபைலோட பேட்டரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ P65 சொல்கிறாங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 48+8+5+5MP சொல்கிறாங்க. இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா
ட்வெண்ட்டி மெகாபிக்சல்னு சொல்கிறாங்க. இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் 5000 mAh பேட்டரி வருது. இதோட ஒரு டோட்டல் ப்ரைஸிங் பற்றி பார்த்தீங்கன்னா 16,000 சொல்கிறாங்க. ரொம்பவே அட்டகாசமான ஒரு மொபைல் தான். 9th மொபைல் பற்றி பார்ப்போம், போக்கோ F2. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ரொசஸரோட வருது. ரொம்பவே சூப்பரான ப்ரொசஸர், கேமிங்ஸ் பர்பஸ் நல்லாயிருக்கும். கூடவே ப்ளஸ் 13+2+2 MP சொல்கிறாங்க. பேட்டரியோட கேமரா 20 MP சொல்கிறாங்க. இதோட பேட்டரி வந்து 4100 mAh பேட்டரி சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1000 சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைல் தான், வாங்கிக்கலாம். மே மாதம் ரிலீஸ் ஆகிரும். டேஸ் மொபைல் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கம்பெனி தான் மோட்டோரோலா. மோட்டோரோலா 8G+ மொபைல் ஒரு மொபைல் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மொபைலோட ஸ்பெஷலிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸரோட கிடைக்கிது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியோட கிடைக்கிது. கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP கிடைக்குது. இதோட செல்ஃபி கேமரா 20 MP கிடைக்குது. இதோட ப்ரைஸிங் பற்றி பார்த்தீங்கன்னா 76,500 சொல்கிறாங்க. கொஞ்சம் ப்ரைஸிங்கில் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மே மாதம் ரிலீஸ் ஆக போகிற முக்கியமான top 10 மொபைல்ஸ் கூடவே சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து May 1, இன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் டே. ஒர்க்கர்ஸ்க்காக சல்யூட் போட்டுக்கிறேன், நீங்களும் சல்யூட் போட்டுருங்க. மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.